வெல்கம் டு அவர் சேனல் பிளாக் போர்ட். நான் உங்கள் விக்கி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இட்டர்னல்ஸ் படத்தை பற்றி தான். ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் டிலே அண்ட் வெளிநாட்டில் ஆல்ரெடி வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த படம் வந்து பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ எவ்வளோ பேர் வந்து தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்கன்ற எனக்கு தெரியப்படுத்துக்க. அண்ட் ஓகே கைஸ், வாங்க நம்ம ரிவ்யூ அண்ட் விளக்கத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ த இட்டர்னல். ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அவெஞ்சர்ஸை பார்த்துட்டு எனக்கு படம் அப்படி வேணும் இப்படி வேணும், இது அவெஞ்சர்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து முதல்ல இது அவெஞ்சர்ஸ் கிடையாதுன்றதை முதல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. ரெண்டாவது இது வந்து வேறு ஃபேஸ். ஸோ அதாவது ஃபேஸ் 4, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 இதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும். அதே அவெஞ்சர்ஸை வச்சு கதை மூவ் பண்ணலாம், பட் அப்படியே போக முடியாது. ஸோ கதையை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்ட்டா இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணப்படாத இடங்கள் மார்வல் காமிக்ஸில் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு சில இடங்களை வந்து டிஸ்கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த இட்டர்னல்ஸ் அதோட ஆரம்ப புள்ளி அப்படின்ட்டு வந்து கெவின் ஃபியூஜி மட்டும் இல்லாமல் மொத்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸும் நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ இந்த இன்டர்னல்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் படம் அவங்கவுங்களோட ஒப்பீனியன். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நீங்கள் எந்த விதத்தில் இந்த படத்தை பார்க்குறீங்களோ அப்படி தான் இதை அமையப்போகுது. ஸோ அவெஞ்சர்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு அவெஞ்சருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதாவது நம்ம டோனி ஸ்டார்க், அயர்மேன் ஆகட்டும் சரி, கேப்டன் அமெரிக்காவோட சரி, தார், பிளாக் விடோ, அப்புறமா நம்ம ரானின் கிளின்ட் பார்ட்டன், விஷன் வாண்டா, இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அவெஞ்சர்ஸ் படத்தில் ஒரு ஒரு படமும் சோலோ ஃபிலிமாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு இட்டர்னல்ஸ்க்கு அப்படி கொடுக்கப்படலை. அது விஷயம் வந்து கெவின் ஃபேஜி கிட்ட தான் கேட்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இட்டர்னல்ஸோட ஒரே ஒரு மோட்டோ என்ன அப்படின்ட்டா அவங்க எல்லாருமே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிவிடேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நான் தாராளமாக சொல்லிடுறேன். ஸோ இட்டர்னல்ஸ் வேறு யாரும் இல்லை, செலஸ்டியல்ஸால் உருவாக்கப்பட்டவங்க. செலஸ்டியல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும். ஸோ செலஸ்டியல்ஸ் எப்படின்னா இந்த படத்தோட ஆரம்பத்திலே வந்து ஒரு டெக்ஸ்ட் நோட் மாதிரி ஒன்று போட்டுடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை போட்டிருக்கேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து நான் அதை படித்து காமிக்கிறேன். ஸோ நார்மலாக இட்டர்னல்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க அப்படின்ட்டா டீவியன்ஸ் கிட்ட இருந்து மக்களை, உலக மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இட்டர்னல்ஸ் உருவாக்கப்பட்டாங்க அப்படின்றது வந்து இந்த இட்டர்னல்ஸ்க்கு ஸ்டார்டிங் வரைக்கும் புரிஞ்ச உண்மை. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி இட்டர்னல்ஸ் வந்து அதுக்காகலாம் உருவாக்கப்படலை. ஆக்சுவலாக செலஸ்டியல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பூமி மாதிரி கிரகத்தை நல்லா தேர்ந்தெடுத்து, நல்ல வளமாக செழிப்பாக இருக்க கிரகத்தை தேர்ந்தெடுத்து ஒரு முட்டை ஒன்று அந்த பூமிக்குள்ளே புதைச்சிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூமியோட மக்கள் ஜனத்தொகை வந்து அதிகமாக ஆக 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 அவங்கள வந்து ஒரு பவர் பிளான்ட்டை பயன்படுத்திட்டு அந்த முட்டையை வளர வச்சு அண்ட் ஃபைனலாக பூமிக்குள்ளே வந்து செலஸ்டியல் வந்து பிறந்துட்டு வர்றது தான் விஷயம். இது காலங்காலமாக தொண்டு தொட்டு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செலஸ்டியல்ஸ்னால் ரொம்ப நல்லவங்க, லைட், அதாவது டார்க்கில் வந்து லைட்டை கொடுத்தவங்க அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். பட் ஒரு டார்க் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸ் இது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக இப்போ நீங்கள் தானோஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் தானோஸை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் இட்டர்னல்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே அவங்களோட மிஷன் இதுதான், உலகத்தில் இருக்க மக்களை டிவென்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற சைடு வந்து படத்தில் இதை வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்மை வந்து படத்தில் லேட்டர் தான் புரிய வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல போனால் நிறைய பேர் வந்து இக்காரிஸ் வந்து வில்லன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அவர் வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க, பட் வில்லன்லாம் கிடையாது, அவரோட லாயலிட்டியை காமிச்சதுனால தான் அவர் வில்லனாக மாறியிருக்காரு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஃபீல்டில் வந்து அவர் திருந்திர மாதிரியும் காமிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து நிறைய ட்விஸ்டெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்புகிறேன், அப்புறம் நான் சொல்லிவிட்டேன், அப்புறம் படம் பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும். ஸோ அதனால் ஃபர்தராக நான் அதை கெடுக்க விரும்பலை. அண்ட் ஃபைனலாக இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் சீன்ஸு. அண்ட் இது கிடையாது, நான் எல்லாத்தையும் அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் படம் பார்க்கும் போதே இதுதான் இந்த சீன் அப்படின்ற கெஸ் பண்ணுற மாதிரியான குழப்பங்களோ இல்லைனா ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ படத்தை பாருங்கள். ஸோ ஃபைனலாக தீரா கேரக்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். த ஏஞ்சலினா ஜோலியை வந்து மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்க வந்து படத்தில் வந்து சின்னதாக ஒரு போர்ஷன் வராங்கப்பா, அவங்க வேஸ்ட்ப்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. அவங்க வந்ததுக்கான ரீசன் வந்து அந்த கேரக்டர் ஒரு மெயின் கேரக்டர், அந்த கேரக்டரை எப்போ எங்கே யூஸ் பண்ணணுன்றத படத்தில் யாருமே தியேட்டரில் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு பாப்பம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு இட்டர்னல்ஸும் இன்ட்ரோ பண்ணும்போது எப்படி கத்துனாங்களோ அதே மாதிரி படம் ஃபுல்லாக அப்பப்போ கத்திட்டு தான் இருந்தாங்க நான் பார்த்த தியேட்டரில். அண்ட் நடுவில் திடீர்னு தீனா ஒரு விஷயம் பண்ணுவாங்க கிளைமேக்ஸில். ஸோ எல்லாருமே மிரண்டுருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குயிக் சில்வர், சாரி, ஸோ நம்ம மார்வல் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தலை சிறந்த ஸ்பீட்ஸ்டர் இருக்காங்க. ஸோ ஒன்று நம்ம குயிக் சில்வர் ஆல்ரெடி தெரியும், நம்ம வாண்டாவோட தம்பி ஆல்ரெடி இறந்துட்டாரு, ஐ மீன் அண்ணன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மக்காரி தான். மக்காரிக்கு ஸ்பீட் பவர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸாக அதை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாமே அதிர்வு மூலமாக தெரிய வரும், அந்த பவரும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூயிக் வந்து மைண்ட் பவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இக்காரிஸ்க்கு பறக்கிற
பவரும் இருக்குது அண்ட் கண் வந்து லேசர் பீம் பண்ணுற பவரும் இருக்குது. ஃபாஸ்டர்ஸ் வேற யாரும் இல்லை, நம்ம அயன்மேன் எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாரோ எக்ஸ்மேனுக்கு எப்படி பீஸ்டோ அந்த மாதிரி ஃபாஸ்டர்ஸ் ஒரு ஆள். ஸோ அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜாக், ஏஜாக் தான் வந்து ஹீலிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் தலைவி. ஸோ என்ன ஆகுது அப்படின்ட்டா நம்ம ஏஜாக் வந்து இட்டர்னல்ஸ் வந்து இதனால தான் உருவாக்கப்பட்டாங்க, அதாவது டிவியன்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற உருவாக்கப்பட்டாங்கன்ற விஷயம் தாண்டி இந்த முட்டையை வந்து உருவாக்கணும், ஸோ அதை வந்து பத்திரமா பாதுகாக்கணுன்ற விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து சொல்ல வராங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா டிவியன்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கெட்டவங்க கிடையாது, அவங்களும் ஒரு இனம் தானே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி இட்டர்னல்ஸ் மாதிரி தான் செலஸ்டியல்ஸால் உருவாக்கப்படுவாங்க. பட் ஃபர்தராக எவால்வ் ஆக ஆக நம்ம எதுக்கு இந்த மாதிரி வெறித்தனமாக உலகத்தை வந்து நம்ம கிளீன் பண்ணணும், வேட்டையாடி நம்ம ஃபுல்லாக மனிதர்கள் அண்ட் அதுக்கப்புறம் போக போக அடுத்தடுத்த மனித பிறவிகளோ இல்லை வேறு ஏதாச்சும் உயிரினங்களோ வளர்ந்து அதை வந்து கடைசியாக அந்த முட்டை ஒன்று விடுவாங்க இல்லைங்களா, செலஸ்டியல்ஸ் முட்டை. ஸோ அதை வந்து ஃபைனலாக வளர்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் என்ன விஷயம் போட்டிருக்காங்கன்னா நான் சொன்ன அதே விஷயத்தை தான் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டாகவே போட்டுட்டாங்க. ஸோ கடைசியில் வந்து டிவியன்ஸ் வந்து என்ன ஆவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளும் அழிஞ்சு தான் போகிறோம் அப்படின்றதுனால நம்ம செலஸ்டியலுக்கு எதுனா திருப்பிடுவாங்க. ஸோ இது பிடிக்காத அந்த செலஸ்டியல்ஸ் மறுபடியும் இட்டர்னல்ஸ்ன்றவங்களை உருவாக்குவாங்க. ஸோ உருவாக்குறதுனால தான் இவங்களை வந்து நிறைய பேர் ரூமர் கிளம்பிருந்துச்சு என்னது இட்டர்னல்ஸ் எல்லாம் ரோபோட்டா அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க ரோபோட்ஸ் கிடையாது, இல்லை நம்ம விஷன் மாதிரி ஒரு ஹை லெவல் ஹைடெக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இவங்களும் வந்து ஒரு பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான், பட் இவங்க வந்து உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கதைலாம் அப்படியே மேட்ச் பண்ணோன்னா நம்ம பிள்ளையார் விநாயகர் இவரோட கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஐ மீன் அந்த புரிதல் இருக்கவங்க வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக செலஸ்டியல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாழி நம்ம தமிழ் வரலாறில் வர யாழி அண்ட் டிராயிங்ஸு அண்ட் எகிப்தில் இருக்க டிராயிங்ஸ் இந்த பழங்கால விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டிராயிங்ஸ் வந்து இந்த இட்டர்னல்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரியான விஷயங்கள் கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா ஐ மீன் ஜஸ்ட் எனக்கு தோணுனதை சொல்கிறேன். ஸோ ஒரு இடத்துல கூட அவங்க வந்து ஒரு ஏடி அதாவது பிசி கிறிஸ்து பிறப்பது முன் பின் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து காமிப்பாங்க. அண்ட் அங்கே நடந்த வந்து ஜீனோசைட், ஜீனோசைட்னா ஒரு இனத்தை அழிக்கிற விஷயம், போர் விஷயம், மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற விஷயம் இதெல்லாத்தையும் காமிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட தமிழ் மக்களை பற்றி எதுவும் காமிக்கல. சரி ஓகே அது வந்து காமிக் அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வரணும் சொல்லிட்டு கதையில் காமிக்கில் என்ன இருக்கோ அதை மொத்தமாக எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா இதுக்கும் கதைக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு சில இட்டர்னல்ஸ்க்கு வந்து பிடிக்காது, எதுக்கு நம்ம வந்திருக்கோம், மனுஷங்களை வந்து அன்பாகவே பார்த்துக்க வைப்போமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல, ஒரு சில பேர் வந்து இல்லை செலஸ்டியல் பேச்சை நம்ம கேட்கணுன்ற மாதிரியும் இருப்பாங்க. அதில் முக்கியமான ரெண்டே ரெண்டு பேர் ஏஜாக் இவங்க அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம இக்காரஸ். ஏஜாக் ஒரு வழியாக வந்து திருந்திடுவாங்க, அதாவது இல்லை மனுஷங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. பட் இக்காரஸ் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுனால தான் சண்டையே தேவையில்லாமல் அங்கே வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கமோ ஓகே இனிமேல் டிவியன்ஸ் இங்கே கிடையாது, அவங்கவுங்க பிரிஞ்சு போய் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழுங்கன்னு நம்ம ஏஜாக் வந்து எல்லாரையும் பிரித்து அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம மக்காரி மட்டும் ஸ்பேஸ் ஷிப்லேயே இருப்பாங்க, மிச்சவங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஜெம்மா சான் வந்து நம்ம கிட் ஹாரிங்டன் அதாவது த பிளாக் நைட். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் என் கிரெடிட் சீன் கண்டிப்பாக அவரே காமிக்கிறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அந்த ரெண்டு விஷயத்துல வந்து வேற எந்த அவெஞ்சர்ஸ் பற்றியோ இல்லை எந்த ஒரு ஸ்பாயிலர் லீக்கோ எதுவும் பண்ணலை, இந்த படத்தோட லீடை தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் ஜெம்மா சான், சர்சி. ஸோ இவங்களுக்கு தான் அடுத்து அந்த செலஸ்டியல் கிட்ட பேசுகிற பவர் வந்து போயிடும், அதாவது ஏஜாக்குக்கு அப்புறமா அவங்க தான் போயிடும். ஏஜாக்குக்கு என்ன ஆகிடும் அப்படின்ட்டா ஃபைனலாக இக்காரிஸ்க்கும் ஏஜாக்குக்கும் இந்த மாதிரி பிரச்சனையில் சண்டை வரவும் ஏஜாக் வந்து திருந்திடுவாங்க. ஸோ இக்காரிஸ் வந்து அதனால் முடியாது. ஸோ அதனால் வந்து ஏஜாக்கை வந்து அவர் மறுகையா பண்ணிட ட்ரை பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிவியன்ட்டோட ஹெட் இருப்பார் க்ரோ. ஸோ க்ரோவோட பவர் என்ன அப்படின்ட்டா ஒரு ஒரு எட்டர்னல்ஸ் கிட்டே இருந்தோ பவரை உறிஞ்சு எடுத்துக்கிட்டால் க்ரோக்கு வந்து அந்த பவர் போயிடும். ஸோ அதே மாதிரி கில்கேமஸ்க்கும் நம்ம தீனாக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாகிட்டு இருக்கோம். பட் தீனாக்கு வந்து அப்பப்போ மைண்ட் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவரை வந்து கட்டுப்படுத்துற அதாவது நம்ம தீனாவை கட்டுப்படுத்தி வைக்கிறது நம்ம கில்கேமஸ் அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்கள காப்பாற்ற போயிட்டு கடைசியில் கில்கேமஸ்க்கும் இந்த மாதிரி ஆக்கி கில்கேமஸும் அவங்க வந்து எரிச்சு சாம்பலையும் கரைச்சி விட்டுருவாங்க. ஸோ ஒரு சோகமான சீன்ஸ் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீனா வந்து ஒரு வழியாக அவங்க மைண்டை வந்து ஸ்டேபிள் ஆக்கி ஃபைனல் ஃபைட்டில் ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணுவாங்க. யாருமே எதிர்பார்க்கல. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு சீனில் வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டோஸ். ஃபாஸ்டோஸ் என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்.
ட்ரூயிக் மைண்ட் பவர் அண்ட் கிங்கோ கிங்கோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளை சிரிக்க வச்சு ஜாலியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் போயிட்டுருக்காரு. அண்ட் அதில் வந்து டிஷ்யூம்னு ஒரு சீன் வரும், அதையும் நீங்கள் படம் பார்க்கும்போது அது எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய வரும். ஸோ இவர் தான் க்ரோ. ஸோ க்ரோ வந்து ஃபைனலாக இதுதான் அந்த சீன் நான் சொன்ன சீன், பட் என்ன காமிக்கும் அப்படின்றத நான் வந்து காமிக்க விரும்பலை. ஸோ ஃபைனலாக இந்த சீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இக்காரிசம் ஓரளவுக்கு திருந்தி மனம் மாறி ஃபைனலாக வந்து அந்த செலஸ்டலை தோக்கடிக்கிறதுக்காக என்னென்ன விஷயம் பண்ணணுமோ குறுக்கணிக்காமல் ஒரு பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துருவாரு. அண்ட் ஒரு வழியாக வந்து இந்த படம் வந்து செலஸ்டியில் தோக்கடிச்சாங்களா இல்லையா, இல்லை செலஸ்டியல் மறுபடியும் வந்து இவங்கள பழி வாங்குச்சா, இல்லை செலஸ்டியல் வந்து நான் உருவாக்குனதுக்கான காரணத்தை நீங்கள் வந்து எல்லாம் மீறிட்டீங்க, ஸோ அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தண்டனையை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்களையும் அங்கே சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எப்போ என்ன நடக்குது அண்ட் இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் என்ன இருக்குன்றத நம்ம படம் பார்க்கும்போது பார்த்தா சுவாரஸ்யம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் இப்போ வந்து படத்தோட ரிவ்யூ கிரிட்டிக்ஸ்க்கு வருவோம். ஸோ நிறைய பேர் இந்த படம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த மாதிரி இல்லைன்றதுக்கு நான் முன்னாடியே ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. தயவு செஞ்சு என்ன இது அவெஞ்சர்ஸ் மாதிரி இல்லை, இது அவெஞ்சர்ஸ் தானே, இது முதல்ல அவெஞ்சர்ஸ்ன்ற விஷயமே பார்த்தீங்கன்னா மார்வலுக்கு கீழே, அதாவது மார்வல் காமிக்ஸில் எக்கச்சக்க காமிக் லைன் இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரி லைன் மட்டும்தான் அவெஞ்சர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்நேரம் வந்து மார்வல் வந்து ஃபஸ்ட்டு இட்டர்னல்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்து அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தா நம்ம ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணியிருப்போம், என்னப்பா ஃபஸ்ட் இட்டர்னல்ஸ் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து அவெஞ்சர்ஸ் கூட்டது நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஒரு காமிக் யூனிவர்ஸை வந்து வளர்த்துட்டு போகிறதுக்கு முக்காவாசி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னா ஒரு கேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளை கதைகள் இருக்குது. ஸோ மொத்தமாக அவங்க இருக்கிற கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மார்வலோட வரலாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன், அதுவும் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்ட்டா ஸ்டார்டிங்கில் மார்வல்கிட்ட அந்தளவுக்கு பெரிய காசு கிடையாது, சம்பாத்தியமாக கிடையாது. ஸோ வேறு வழி இல்லாமல் ஸ்பைடர் ரொம்ப சின்ன விலைக்கு வந்து ஏலம் விட்டாங்க. ஸோ சோனி வந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்போ வாங்கின அந்த பிரச்சனைனால தான் இன்னமும் மார்வல் வந்து தடவை தடவை தடவிட்டு இருக்காங்க ஸ்பைடர் மேன் விஷயத்தில். ஸோ அதே மாதிரி யூனிவர்சல் கிட்ட வந்து ஹல்க் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் சில கேரக்டர்ஸையும் வந்து வித்துட்டாங்க. ஸோ மறுபடியும் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எப்படி இப்போ தான் எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் வந்து மார்வல் வந்து பிளான் போட்டு ஒரு 20 வருஷத்துக்கு கால் ஷீட் போட்டு எப்படி படத்தை எப்படி கொண்டு வரணும் சொல்லிட்டு இன்ஃபினிட்டி சாகாவை வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க. ஸோ தானோஸ்க்கு அடுத்து மூலமா அதுக்கு அடுத்து நிறைய கதைகள் இருக்கு. ஸோ காஸ்மிக் பவரும் சரி, ஸ்ட்ரீட் லெவல் ஃபைட்டர்ஸும் சரி. ஸ்ட்ரீட் லெவல் ஃபைட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, மென்ஷன் பண்றது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர் மேன், அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா இவங்களால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லெவல் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்மிக் லெவல் ஃபைட்டர்ஸ்னா தார், கேப்டன் மார்வல், சென்ட்ரி, சில்வர் சர்ஃபர் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சியேஷன். ஸோ ரெண்டு விஷயத்துலேயும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இன்னும் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனாலே மார்வல் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மட்டும் இல்லாமல் சீரீஸ் வழியாகவும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மூலியமாகவும் இதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக அடுத்து வரப்போகிற சாகா வந்து கண்டிப்பாக வந்து கேங் த கான்குரர் சாகா அப்படின்றது முடிவாயிடுச்சு லோக்கியில். பட் யாருக்கு தெரியும், ஒரு பக்கம் அது போக இன்னொரு பக்கம் செலஸ்டியல்ஸை வச்சும் கொண்டு போகலாம். ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் சொன்னது வந்து இந்த படத்துக்கு சேர்ந்த விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து படத்தில் ஒரு சில விஷயங்களையும் நம்ம மறுபடியும் பேசலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டா நம்ம சர்சியை பற்றி சொல்லிடுறேன். சர்சிக்கு வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் அதாவது நம்ம இக்காரஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்போ 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து மனசு விரும்பி கல்யாணமோ பண்ணிப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க பிரிஞ்சு போக அவங்க வந்து ஒரே ஐடியா பிரிஞ்சிடுவாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம சர்சி வந்து நம்ம கிட் ஹாரிங்டனை வந்து மீட் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில். ஸோ அவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் நிறைய சீட்ஸ் இல்யூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் ஸ்ப்ரைட்ன்ற அந்த சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற எட்டர்னல் என்ன ஆவாங்க அப்படின்ட்டா எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கல, நான் வந்து மனுஷ வாழ்க்கையை விரும்புகிறேன் சொல்லிட்டு ஃபைனலாக வந்து மனுஷனாக மாறி அவங்க ஒரு நாள் இறந்துருவாங்க தெரிஞ்சோ பரவாயில்ல, மோர்டாலிட்டி எனக்கு தேவை கிடையாது, நான் வந்து நார்மல் மனுஷனாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட் கிரெடிட் சீன், என் கிரெடிட் சீனில் ஒரு சில விஷயங்கள் வரும். ஸோ வேறு எதுவும் இல்லை, நம்ம தானோஸோட தம்பி ஸ்டார் ஃபாக்ஸை வந்து காமிப்பாங்க. ஸோ நான் பார்த்த தேட்டரில் லைட்டை வந்து ஆஃபே பண்ணாமல் எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணுங்க, கத்தியும் வந்து யாரும் கேட்கல, ஒரு வழியாக அது ஸ்டார் ஃபாக்ஸ் தான் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சீனில் வந்து நம்ம பிளாக் நைட்டோட என்ட்ரியை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம மேலே காமிக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட்டர்னல்ஸை ஒரு கடவுளாகவே வந்து காலங்காலமாக தொட்டு தொட்டு வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும், அண்ட் காலப்போக்கு
லோக்கில் வந்து இட்டர்னல்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து மொத்தமாக மறைஞ்சு போயிட்டு அவங்க கிட்டத்தட்ட கடவுள்ன்ற ரேஞ்சிலே தான் உலக மக்களால் கும்பிடப்பட்டு இருக்காங்க. இன்னமும் கூட இந்த ஏன்ஷியன் கோயில், அதாவது பழங்காலத்து கோயில் எல்லாம் இவங்களோட சிற்பம் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிராகன் மாதிரியோ இல்லை புலி மாதிரியோ இல்லை மிருக மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே டீவியன்ஸை குறிக்கிற மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு சில விஷயத்தை வந்து செலஸ்டியலோட முகத்தையும் வந்து குறிக்கிற மாதிரியோ ஒரு சில டிராயிங்ஸ் வந்து இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட மனித குலம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை விவசாயம் பண்ண வழி இல்லாமல் என்ன பண்ணணுட்டே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து நம்ம இட்டர்னல்ஸ் தான் அந்த பூமிக்கு வந்து மனுஷங்களுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்தடுத்து முன்னேறதுக்கான விஷயங்களையும் செஞ்சு கொடுத்ததாக இந்த படத்தில் வந்து சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட இவங்க பண்ணி கொடுத்த ஆர்ட் கிராஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஆர்கியோலஜிஸ்ட் மூலியமாக இது வந்து பழங்காலத்து பொருளாகவும் கண்டுபிடிக்கப்படுதுன்றத எடுத்தோடனே மூவியோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸும் வரும், ப்ரெசன்ட் டே சீன்ஸும் வரும் நிறையவே. ஸோ இந்த சீன்ஸில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அதை தான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணி கொடுக்க வச்சதும் வந்து நம்ம இட்டர்னல்ஸ் தான். மக்கள் வந்து எடுத்தோடனே ரொம்ப அசுர வளர்ச்சியில் வந்து அவங்க டெக்னாலஜியாக இம்ப்ரூவ் ஆகிட்டா அழிவின் நோக்கத்தை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க அப்படின்ட்டும் இந்த அளவுக்கு வேகம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மாடை வச்சு பண்ணுறது அண்ட் இந்த வரப்பை வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு கொண்டு போனதும் எல்லாமே இட்டர்னல்ஸ். அதாவது மனுஷங்க வந்து பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு சின்ன சின்ன காரணங்கள் கூட எல்லாமே இட்டர்னல்ஸ் கை வச்சு அவங்க நடத்தி வச்சது மட்டும்தான் அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா வந்து அவெஞ்சர்ஸ் பத்தி இந்த படத்துல வந்து பேசுறாங்க இல்லைங்களா, ஸோ அதை பத்தின விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்திலே வந்து அவெஞ்சர்ஸ் பற்றின நிறைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுது. ஸோ இதில் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது நம்ம கிட்டா ஹாரிங்டன் வந்து சேர்சியை பார்த்துட்டு நீங்கள் தான் இட்டர்னல்ஸ் ஆச்சு, அப்புறம் ஏன்ப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி தானோஸ் வரும்போதோ இல்லை மற்ற அழிவுகள் ஏற்படும் போதோ நீங்கள் வந்து தலையை காமிக்கல ஏன் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க. என்னென்னா டீவியன்ஸால் இந்த மனுஷங்களுக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ மட்டும்தான் நாங்கள் வந்து காப்பாற்றுவோம், அது வரைக்கும் மனுஷங்க அவங்களோட விஷயத்தில் வந்து நாங்கள் தலையிடக்கூடாது, அது வந்து அவங்களோட வளர்ச்சியையும் அவங்களோட சொந்த முயற்சிகளையும் கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிடும்ன்றதுக்காக நாங்கள் வந்து அதில் ஈடுபடலை அப்படின்ற விளக்கத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே கரெக்டான விளக்கம் அண்ட் இந்த மூவிக்கும் வந்து கரெக்டாக ஆப்டாகவே பொருத்தப்பட்டிருக்கு. இல்லைனா ரொம்பவே குளறுபடி ஆகிடும், ஏன்னா அவெஞ்சர் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகி இன்ஃபினிட்டிஸ் ஆகவே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் ஏன் வரல அப்படின்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அது செலிப் தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஓகே இந்த வீடியோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி அப்படி தெரிஞ்சதுன்னா அது வேற எதுவும் கிடையாது. ஒரு சில லவ் சீன்ஸ் இருக்கும் அண்ட் கொஞ்சம் அந்த பேசுகிற விஷயம் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த மௌனத்தோட போகும் சோகத்தோட போகும் வேற எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் தான். மிச்சபடி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்க சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து மறுபடியும் இவ்வளோ பேசியும் நம்ம வந்து எனக்கு அவெஞ்சர்ஸ் மாதிரி இல்லையே, அதாவது ஒரு ஹியூப்ரியோட வந்து அப்படியே போய் அடித்து சண்டை போடுறது அப்படியே இதை காப்பாற்றுறது பில்டிங் ஃபைட்டிங் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் மார்வல் படம் எப்போ பார்க்கணும் அப்படின்ட்டா இந்த ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர் இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி தெரிஞ்ச ஹீரோஸோட படம் வரும்போது மட்டும் போய் பாருங்க. பட் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து மார்வலே வந்து இன்ஃபார்ம் பண்ணினது என்னன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் மார்வல் மூவிஸ் எல்லாமே கொண்டு போக படம் அப்படின்றத தென்னந்தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ வீடியோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் வந்தாச்சு. ஸோ இட்டர்னல்ஸ் படம் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்க மறந்துடாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கும் அண்ட் ஃபுல்லாக பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர அடுத்த ப்ளீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் டைம் இருந்துச்சுன்னா இந்த மேலே தெரியற இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ நான் கீ ஸ்டே சேஃப் அண்ட் முடிச்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனல் வீடியோ கான்டென்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க, அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இல்லைனாலும் சஜஷனில் போய் சேரும். நன்றி.